அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏயுடைய பாஸ்ட் 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம், அதாவது என்ஐஆர்எஃப்க்கு டிஎன்ஏயு கொடுத்த ரிப்போர்ட்டுடைய காப்பி டீட்டெயில்ஸு இதில் சொல்லலான் இருக்கேன். இது எதுக்காக இந்த நேரம்னு சொல்லணும்னா, டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் நாலெட்ஜ் கிடைக்கும். அந்த காலேஜ் பற்றி கோர்சஸ் பற்றிலாம் பார்க்குறப்ப அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை பேர் எவ்வளோ பேர் ஹையர் ஸ்டடி போனாங்க அப்படிங்கிற ஒரு மெட்ரிக்ஸ்லாம் அதில் கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் அதை சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது இந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏயுடைய பர்ஃபார்மன்ஸு ஃபார் த பாஸ்ட்டு ஆர் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிறத என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் அவங்களுக்கு ரிப்போர்ட் டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை தான் இதில் பார்க்கலாம். இது அஃபீஷியல் நியூஸ் தான். ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்ட்டு தான். இது விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த யூஜி 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரி இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லாம் இந்த 4 இயர்ஸு. அதில் அகாடமிக் இயர் பாருங்கள், 2014-15, 15-16, 16-17, இந்த 3 இயர்ஸுக்கு எவ்வளோ பேர் வந்து இன்டேக் மீன்ஸ் அட்மிட்டட் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட் இயரில் 1481, அதாவது 1481, அந்த 2014-15, அதில் அந்த அதே வருஷம் எவ்வளோ பேர் அட்மிட் ஆனாங்க, அட்மிஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் 1481 பேருக்கு 1358 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ 163 சீட் அப்போ வேக்கன்சி இருந்திருக்கு. அடுத்ததாக அகாடமிக் இயர்னு பார்த்திங்கன்னா, அந்த 2015-16 சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட், லேட்ரல் என்ட்ரி, நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, லேட்ரல் என்ட்ரி இருக்கா டிஎன்ஏயுவில் அப்படின்னு, கிடையாது அப்படிங்கிறத சொன்னோம். இந்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அது கிடையாது தான். அடுத்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்டிங் இன் மினிமம் ஸ்டிப்புலேட்டட் டைம், அவங்க ஒரு மினிமம் டைம், அதாவது இப்போ 4 வருஷம் கோர்ஸ்னு சொன்னால் அந்த ஒரு 6 மந்த்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருப்பாங்க, அதுக்குள்ளார அந்த எக்ஸாம் முடிக்கணும், கோர்ஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பார்க்கும் பொழுது இதில் ரெஃபர் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க, 1358, அதில் 898 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 66% ரிசல்ட்டு அந்த 2017-18. அதே 2019-20 பார்த்திங்கன்னா 86%, எவ்வளோ பேருக்கு, 1318 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களில் 1127 பேர் பாஸ் அப்படின்றது 86% பாஸ் ரேட்டு. இது வந்து இந்த டிஎன்ஏயு பப்ளிஸ், அதாவது ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டோடைய காப்பி தான் இது இருக்குது. சரி, அப்போ இது வேலைக்கு எவ்வளோ பேர் போனாங்க, பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பேருக்கு ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப 13% 2017-18, 18-19 15%, 19-20 15% பேருக்கு வேலை கிடச்சிருக்கு பிளேஸ்மெண்ட்டில். ஓகே, ரிமைனிங்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சம்பளம் அதையும் பாருங்கள் சொல்லியிருக்காங்க. 2,76,000 முதல் வருஷம், அப்புறம் பார்த்திங்கன்னா 3,10,000, 4,50,000. இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக 2019-20 4,50,000 வருஷத்துக்கு அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டை கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து ஹையர் ஸ்டடீஸ், அதாவது உயர்கல்விக்கு எவ்வளோ பேர் போனாங்கன்னா 203 பேர், 235, 268. இது தான் இந்தோடைய வெப்சைட்டு பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்குறேன். இதில் எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது சோர்ஸ் பார்த்திங்கன்னா tnau.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு இந்த அட்ரஸை போட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு கிளியராக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நான் இதில் கொடுத்துருக்கிறது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸு பாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் டிஎன்ஏயை பற்றி. அண்டு வீடியோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டி ஸ்கூல்.